வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு குட் ஃப்ரைடே, ரெஸ்ட்டு தான். அது கொஞ்சம் ஒரு ஆஃப் அவர் லேட்டாக இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் லேட்டு. ஓகே, ஒன்றும் இல்லை. லீவுனால நம்மளுக்கு சோம்பேறித்தன உடம்புல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா? அப்படி தான். சரி, அப்புறம் என்ன ஜெயக்குமாரி ஜெயா, ஹாய், ஃபர்ஸ்ட் லைக். அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க, ஐ ஜாலி ஃபர்ஸ்ட் லைக்ன்ட்டு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து அஞ்சு சிவகுமார், ஹாய். கார்த்திக் ஜேபி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. ஆஸ்கர் அரவிந்த், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பெரிய டைரக்டராக நீங்கள் வருவீங்க, நான் ப்ளஸ் பண்ணுறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஓகே, ஆஸ்கர் அரவிந்த், தேங்க்யூ. அப்புறம் கலையரசி, ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? ராஜ்கவி, ஹாய்மா. பிரியா ரமேஷ், ஃபர்ஸ்ட் லைக், ஹாய். யுவன் ஹரிஷ் பிரசன்னா, ஹாய். சுபா, ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? அப்புறம் வானவில் வில்லேஜ் விலாக், நல்லா இருக்கீங்களா பிரதர்? யோகேஸ்வரன் விலாக், ஹாய், எப்படி இருக்கீங்க? சாரி, வானவில் வில்லேஜ் ஸ்டைல், வானவில் வில்லேஜ் ஸ்டைல், ஹாய். இப்படி ஒரு நேம் டிஃப்ரெண்டாக வச்சுருக்காங்க, சில பேர் படிக்கவும் இல்லைனால கஷ்டமாக இருக்குது. ரைட், ஓகே. யோகேஸ்வரன் விலாக், ஹாய், நல்லா இருக்கீங்களா எல்லாருமே? அப்புறம் என் எல்லாருக்கும், என்னோடய தங்கச்சி, தம்பி, எல்லாருக்கும் ஹாய் 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 ஹாய். ரைட், இன்னைக்கு என்ன டிஃபன் உங்கள் வீட்டில்? நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன், காலிஃப்ளவர் சாம்பார் வந்து நான் ஒரு வாட்டி பண்ணேன், நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் கேட்டிருந்தாங்க, ஆனால் ஒரு வாட்டி காலிஃப்ளவர் சாம்பார் பண்ணி காமிங்கன்னுட்டு. ரொம்ப ரொம்ப ஈஸி, மறுபடியும் நோட்டி வேணாலும் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? ஜஸ்ட் வெயிட், இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மியாக போட்டுருவோம், ஓகேவா? இங்கே பாருங்கள், கட் பண்ணோம். ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு புளி, மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் சாம்பார் தூள், அவ்வளோதாங்க, மேட்ரு கிடையாது. இது ஒரு சின்ன ஆளாக்கு போட்ட, இப்போ க்ரௌன், அது காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை தனியாக வேக வச்சுணும், வேக வச்சு தனியாக வச்சுணும். இப்போ வந்து பருப்பை கழுவியாச்சு, இப்போ ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிங்களா. இதில் வந்து என்ன இருக்கு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி, அப்படியே கொஞ்சோண்டு புளி அப்படியே போடுங்க, போட்டிங்களா, தண்ணியை ஊற்றுங்க, அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு உங்களுக்கு தெரியும், அதை அப்படியே போட்டு விடுங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டாச்சா, மூடிட்டு அடுக்க வச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பத்து விசில் வர வைப்பேன், நீங்கள் அஞ்சு விசில் வரைக்கணும் வச்சுருங்க, அவ்வளோதான். பார்த்து நேருங்க, முடிஞ்சிச்சு. அந்த காலிஃப்ளவர் வந்து ஒரு சின்ன இதில் வந்து வேக வச்சுங்க தனியாக, அதில் போட்டுறாதீங்க, அவ்வளோதான், குழவன்னு ஆகிடும். ஒரு நிமிஷம், நான் பெருங்காயம் போட மறந்துட்டேன், நீங்கள் போட்டுங்க, ஓகே. ஒரு அஞ்சு விசில் பத்து விசில் சுற்றி இறக்கிட்டு லைட்டாக கடைஞ்சிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் தாளித்தா சாம்பார் ரெடி. அப்படி அதில் போட்டவொடனே காலி வந்து காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, தாளித்தோடனே சாம்பார் ஊற்றுறோம், சாம்பார் ஊற்றுட்டு அந்த காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா அதே அது போட்டுருங்க, போட்டு நல்லா சுட்டு சாம்பார். மேக்ஸிமம் இது பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும், அவ்வளோதான். எனக்கு பத்து விசில், உங்களுக்கு அஞ்சு விசில் வச்சு தானே வச்சுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, விசில் காத்து போகணும்னு எடுத்துடலாம், ஓகேவா? ஆ, விசில் போயிடுச்சு, எம்மாடி விசில் போன பழம் திறந்து பார்த்தா. ஒரு நிமிஷம் தாங்க, இந்த மாதிரி இருக்கும் லைட்டாக, நல்லா ஒரு கலக்கணும், தக்காளி வெங்காயம் எல்லாமே சும்மா செய்யணும், நல்லா கலக்கணும், நல்லா அதை கடைஞ்சிட்டு, நல்லா கடைஞ்சோம் இல்லையா, நல்லா கடைஞ்சிட்டு வேக வச்சுருக்கு இல்லையா காலிஃப்ளவர் தெரிஞ்சுங்களா, அதை வந்து நல்லா சாஃப்டாக வந்துருக்கு, அப்படியே எடுத்து உள்ளே போட்ட வேண்டியதுதான், அவ்வளோதான். போட்டுட்டு லைட்டாக கலங்கும், ரொம்ப கலந்தால் காலிஃப்ளவர் உடஞ்சிடும். லைட்டாக ஒரு கலை கலக்கிட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொதி, அவ்வளோதான். ஐயோ, இன்னொரு மொபைல், இந்த மொபைல் தான் உங்கள் நம்பர்லாம் இருக்குது, சில சமயம் இந்த ஆஃபில் இருக்கும், சில சமயம் ஆன் இருக்கும், ஆன் பண்ணிட்டு கால் வந்துன்னு இருக்குது, நம்ம வேலையாக இருக்கப்போ பேச முடியாது, அதனால் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் கொடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன், ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கொதி கொதிக்கிறீங்க இல்லையா, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கடாயில் சீரகம்,
சரி கலர் எண்ணெய் எடுத்து கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு ஊத்த வேண்டியது அதுல புடி போச்சு பண்ற பாருங்க ஒரு நிமிஷம் நம்ம ஊத்துது பயங்கரமா ஊத்துது அவ்வளவு இங்க பாருங்க ரெடியா இருக்குங்களா கொஞ்சம் சின்ன கலர் எடுத்துங்க கடுகு ஓகேவா பிடிச்சோன்னா கொஞ்சம் சீரகம் அடுத்து காஞ்ச மிளகாய் உடல் ஆஃப் பண்ணுறது ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் ரெடி கால் ஃபுல்லாக பிடிச்சிருக்குங்களா மேலே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சுது அவ்வளோதான் முடிஞ்சுது நல்லா திக்காகவும் இருக்கும் நான் தாளிக்கிற போது செம்ம வாசனை வரும் எப்படி பாக்குறீங்களா வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்குங்களா அரண்டிய தான் தெரியுது கலைக்கு வேணா காமிக்கிறேன் அப்படியே காலிஃபிளவர் அப்படியே மண்டை மண்டையா இருக்கும் அப்படியே லபக்குன்னு வாயில போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் காலிஃபிளவர் கடைஞ்சுன்னா நல்லா இருக்குது ஓகே அவ்வளோதான் ஓகே அஞ்சு நிமிஷம் கரெக்டாக அஞ்சு நிமிஷத்துல ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பார்த்துங்க ஓகே காஃபி ரெடி எங்க காஃபி கலக்கி வச்சுட்டேன் காஃபி ரெடி கீழே போகலாம் வாங்க ஐயோ நிற்க முடியல அப்படி ஊற்றுது வாங்க கீழே போகலாம் புட்டா புட்டா புட்றா அவனை காலையில கூசுதா இல்லை பார்க்கலாமா ஐ வாய் முட்டா ஏமா கூசல இன்னைக்கு கூசலையா கூசலே இருடா 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 சரி சரி காப்பி குடி இரு காப்பி தரேன் காப்பி தரேன் ரைட் ஓகே காப்பி தட்டேன் இந்த காஃபி கீழே வைக்கிட்டேன் குட் மார்னிங் சொன்னியா உங்களுக்கு குண்ணம் மண் ஐயண்டு காபி கொச்சிக்க வாங்க இங்க காபி காணோம் இந்த குடு காபி ஏ கொதிக்குது 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 ஓ ஆ குடு 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 ஆ ரைட் ஓகே அம்மா அடி சரி ஓகே அப்பாடர் அப்பாடர் அடர் நீ மட்டும் அடர்லாம் பர்றா இது க்ளீன் பண்ணிட்டு வர அந்த ரூமை ஆமாம் இது இப்போ தான் இப்போ ஒன்று போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக இருக்குது ரைட் ஓகே இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் லீவ் தான் நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் நிறைய பேர் லீவாக தான் இருக்கும் அதுவும் சென்னையில் பார்த்தேன் அந்த பக்கம் ஆஃபீஸ்லேருந்து வரப்போ கோயம்பேட்டில் முட்டைக்குட்டையாக போகிறாங்க வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் எலெக்ஷன் முடிச்சுட்டு எல்லாம் புதன்கிழமை தான் வேலைக்கு வருவாங்க நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணுற மக்கள் பாவம் வேலை 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 வேணும் போயிட்டு ஓகே எனக்கு இத்தோட திங்கக்கெல்லாம் போக மாட்டேன் செவ்வாய்க்கிழமை போட்டுருவேன் புதன்கிழமை நான் போவேன் அவ்வளோதான் கடைகள் லீவ் என்ஜாய் பண்ண வேண்டியது நம்மளுக்கு லீவ் கிடைக்கிறது அதிசயம் லீவ் கிடைச்சா என்னைக்கு என்னைக்கு லீவ் கிடைக்குதுன்னா நீங்களும் தீபாவளி அவ்வளோதான் சரி ஓகே இது க்ளீன் பண்ணுறது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கிட்ட ஆகும் நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட கரெக்டாக பதில் சொல்லுங்கள் இருக்கு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வரட்டுங்களா சரி இருக்கட்டும் அது கிட்டோம் இப்போ நான் நூறுரூவா உங்ககிட்ட தந்தா செலவு பண்ண தெரியுமா தெரியாதா தெரியும் இல்லையா சரி நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கேளுங்க இன்டர்வியூவில் என்னை கேட்ட குவஸ்டின் ஓகேவா நல்லா கவனமாக கேளுங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்கு போகிறீங்க ஒரு ஐம்பது ரூபா ஆப்பிள் வாங்க மீதி ஐம்பது ரூபா வாங்கி வரீங்க இல்லையா அந்த மாதிரி தான் உங்ககிட்ட நான் நூறுரூவா தரேன் கடையில் போங்க நூறு பொருள் வாங்கணும் என்னென்ன பொருள் சொல்லிடுறேன் ஒரு பேனா அஞ்சு ரூபா ஒரு பென்சில் ஒரு ரூபா ஒரு ரூபாய்க்கு இருபது பின்னு இந்த பின்னு இந்த சேஃப்டி பின்னு மறுபடியும் சொல்கிறேன் ஒரு பேனா எவ்வளோ அஞ்சு ரூபா ஒரு பென்சில் எவ்வளோ ஒரு ரூபா ஒரு ரூபாய்க்கு எத்தனை பின்னு இருபது ஓகேங்களா நான் உங்ககிட்ட நூறுரூவா தரேன் கடையில் போயிட்டு பென்சிலு பேனா பின்னு கலந்தா மாதிரி நூறு பொருள் வாங்கணும் நூறுரூவாவும் செலவாகணும் கையில் நூறு பொருள் இருக்கணும் ஒரு ரூபா உடம்பு சேரக்கூடாது நூறுரூவா கொடுக்குறீங்க நூறு பொருள் வாங்குறீங்க தெரியுமா உங்களுக்கு ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் ஆன்சர் சொல்லுங்கள் ஓகே என்ன இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்டுருவோம் நூறுரூவாய்க்கு நூறு பொருள் மறுபடியும் கேட்குறேன் பேனா எவ்வளோ அஞ்சு ரூபா பென்சில் ஒரு ரூபா ஒரு ரூபாய்க்கு எத்தனை பின்னு இருபது பின்னு அவ்வளோதான் நூறுரூவாக்கு நூறு பொருள் வரணும் எல்லாம் கலந்த மாதிரி ஓகே ட்ரை பண்ணுங்க அடுத்த வீடியோலாம் அந்த ஆன்சர் நான் சொல்கிறேன் ஓகேவா தேங்க்யூ பேசுனா பேசினே இருக்கலாம் அப்பாடி போகுது பார்த்தீங்களா வருதான் வருத அழக அழக
இரு மூக்குள்ள கொரோனா டெஸ்ட் பண்ணலாம், இரு மூக்குள்ள கொரோனா டெஸ்ட் பண்ணுறேன், இருடா இருடா என்ன பார் நான் சாஞ்சி உட்காந்துருக்கா வலிக்குதா வயசாயிடுச்சுல்ல சப்போர்ட்டு ஐயோ வயசாயிடுச்சா சப்போர்ட்டு அப்பாவும் சப்போர்ட்டு நீயும் சப்போர்ட்டு சப்போர்ட்டு இங்கே பாருங்க சப்போட்டா பழம்ன்றான் சப்போட்டா பழமா ஊந்துறது 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 ஓ ஊந்துடுறியா சரி 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 ஓகே 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 கண்ண தண்ணி வந்துச்சு சரி 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 சும்மா விளையாடணும் உங்ககிட்ட அழக்கூடாது அழுதியா இல்லையா சாரி 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 ஓகே சாரி சொல்லிட்டா என்ன பண்ணும் ஓகே சொல்லுங்க சாரி ஓகே சொல்லு சாரி ஓகே வச்சுக்கோ கை வச்சுக்கோ கையில் மட்டும் ஸ்ட்ரென்த் இருக்கு ரைட் ஓகே பாய் மாலை பார்க்காம சொல்லு மாலை பார்க்கணும் அதாவது கோவம் வராது வந்துச்சுன்னா வேற லெவலில் போயிடும் கோவம் வராது சரி சரி அவங்கோ குளி பார்க்கணும் அழுக்குவோம் ஃபோன் வச்சு அழுக்குவோம் தூக்கி அடிப்போம் கை உடச்சிடுவான் ரெண்டாக ஜாலியாக விளையாடணும் அவ்வளோதான் நான் யார்கிட்ட போய் விளாட முடியும் சொல்லுங்க எங்கள் அப்பா கிட்ட விளாட முடியுமா என் பையன்கிட்ட விளாட முடியுமா அங்கேருந்து கத்தின கடைக்கிற பாருங்க என்னடா என்ன கத்தின கடைக்கிற சரி உள்ள பாத்ரூம் தண்ணி வச்சுட்டேன் இங்கே வர தண்ணி வச்சிருக்கேன் சூடாயின்னு இருக்கு வா வா உள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவங்க ஒய்ஃப் சமையல் வீடியோ போடாங்களா போட மாட்டாங்க தெரில ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணுறோம் இந்த பீரோட இருக்கிற துணியெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம் அடுத்த வாரம் காலி பண்ண போகிறோம் ஏன்னா மேலே சிமெண்ட் ஷீட் எடுத்துகிட்டு தளம் போடுற மாதிரி இருக்கும் ஐடியா மழை பெஞ்சா ஒழுது வெயில் தாங்க முடியல அதனால் வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணலான் இருக்கோம் மேக்ஸிமம் இன்றைக்கி மதியானம் வீடியோ போட மாட்டேன் தான் நினைக்கிறேன் ஒய்ஃப் ஏதோ பண்ணுறேன்னாங்க பாவம் அவன் அதையும் பண்ணினேன் ஆஃபீஸ் வரலாம் நிறைய இருக்கும் அதையும் பார்த்துன்னு வீடு க்ளீன் பண்ணால் கஷ்டம் இல்லையா தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்